ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் அலைட் மோஷனில் மோஷன் ட்ராக்கிங் எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு எஃபர்ட் இருக்குது, அந்த எஃபர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் அலைட் மோஷன்லேயும் மோஷன் ட்ராக்கிங்லாம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹெட்டில் வந்து ஹார்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மோஷன் ட்ராக்கிங் ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பிஎன்ஜிஸ் எல்லாமே வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம். உங்களுக்கு தேவையான வீடியோ லேயர் எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோ லேயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து விவாகட் ப்ரோவில் தான் எடிட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கனால விவாகட் ப்ரோவில் தான் நல்லா ட்ரான்ஸ்லேஷன்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ லிரிக் எடிட் வந்து ஓல்டு தான், ஸோ அதனால் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இந்த ஹார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி செட் ஆகும்னா, ஸோ வந்து ஹெட்டு வந்து நல்லா தெரியணும், சைடில் இருக்க மாதிரி கொஞ்சம் வந்து அங்கே திரும்பின மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்காது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஹெட்டுக்கில் கரெக்டாக இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் கரெக்டாக வந்து 2317 போயிட்டு கட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஹெட், அதாவது இந்த மாதிரி தலை தெரியும் போது, ஸோ அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்கள், மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி டெக்ரேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ராக்கிங் பண்ணி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, இதிலே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்குது. என்ன எஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட் போங்க, போயிட்டு இதில் வந்து மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு இந்த கேட்டகரிக்கில். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அலாங் பாத்துன்னு சொல்லிட்டுருக்குல, ரெண்டாவதாக இருக்கா. ஸோ வந்து ப்ரிசெட் லிங்க் வந்து நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த எஃபர்ட்டு மெம்பர்ஷிப்பு. ஸோ வந்து மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த எஃபர்ட்டை யூஸ் பண்ண முடியும். அதாவது நான் ப்ரிசெட் லிங்க் கொடுத்தேன்ல அது ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹெட்ஸை ஹார்ட்ஸை காணும் பாருங்கள், அது வந்து எங்கிட்ட ஓடி போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு வாங்கலாம் இல்லைங்களேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டா இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் இருக்குல்ல, ஓரியன்டேஷனாக ரொட்டேஷன் மாதிரி. ஸோ அந்த டிகிரியை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே 180 வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்செட் அவுட் செட்ன்னு இருக்குது, இது வந்து அப் அண்ட் டவுன் மாதிரி. இப்போ வந்து இப்படி பண்ணிங்கன்னா அப்படி கீழே வந்துடும். ஸோ இதிலே நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 1 2 ஓகே 18 வருதா. ஸோ இப்போ 18 தான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதனால் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸில் வந்து இங்கே ஒரு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெட்டு அசையுது, இந்த இடத்துல ரொம்ப அசையுது. ஸோ அதனால் கொஞ்சம் உண்டு இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து இங்கே மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ அடுத்த மூமெண்ட்லாம் இல்லை, அது தலை மட்டும் கொஞ்சம் ஒன்று கீழே குனியுது, அவ்வளோதான். ஓகே ஸோ ஓகே இந்த அளவு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நாளைக்கு கீ ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். ஸோ நாலு கூட தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு கீ ஃப்ரேம் வச்சு நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கோ அந்த அளவு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து நல்லா நல்லா வந்து கரெக்டாக போயிட்டு மூவ் ஆகுறதில்ல, அது ஷேக்கி இல்லாமல். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஆகணும், ஜூம் அவுட் ஆகணும் அப்படின்னா கூட இப்போ வந்து X&Y இருக்குது. X&Y கூட யூஸ் பண்ணி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப் அண்ட் டவுன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபர்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஓவர்லே பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரே கலராக தெரியும், ஒரு எஃபர்ட் அதாவது ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது மாதிரி ரெக்டாங்கிள் லேயர் ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட் போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் காப்பி பேக்ரவுண்ட் இருக்குல்ல அந்த எஃபர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், சேனல் இருக்குல்ல, சேனல் RGBன்னு சொல்லிட்டுருக்குல்ல. ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு சேனல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஹார்ட்ஸ் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்னா கூட இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் வந்து சேனல்ஸ் கிரேடியன் கலர்லாம் எல்லா வீடியோக்கு செட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ட்ரிக்ஸ், அதாவது இந்த இது யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு கிரேடியன் கலர் யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்கள். வேறு புரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லி விடுறேன். கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, டாட்டா.